பாருங்க எப்படி வந்து தள்ளிட்டு போறான் பாருங்களா, லாரிக்காரன் ஸ்லிப் ஆயிட்டாரா, அப்படியே வந்து தள்ளிட்டு போறான். அறிவு இருக்கா என்னன்னு தெரியல, பொறுமையா போறான்லாம் இல்லை வரா. அண்ணன் பார்த்தீங்கன்னா வலை வந்து வேற லெவலில் போடுவார், பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு செம்மையாக போடுறது, பார்த்தாலே தெரியுதா பூ மாதிரி வெளியுது. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி எடுத்து வந்துட்டுருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்க்க போயிட்டுருக்கோம், உள்ளே போய் பார்ப்போம் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்களா. தண்ணி வந்து எல்லா டேம்லேருந்து திறக்க ஆரம்பிச்சாலும் ஸோ வந்துகிட்டே இருக்குது, பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பைக் 2014, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செம மழை, எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வெளியே போக முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியுமே ரொம்பி போச்சு. ஸோ எல்லா ஏரியும் பார்த்தீங்கன்னா திறந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணிலாம் வரும். ஸோ இங்கே புழல் ஏரி பூண்டி ஏரிலாம் இருக்குது. ஸோ அந்த தண்ணிலாம் வரும், அதெல்லாம் வந்து பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்பவே சேஃபாக இருங்க, மழை டைம் யாரும் வெளில போகாதீங்க. நாங்கள் வந்து இங்கே தண்ணி பார்க்க தான் வந்திருக்கோம், மற்றபடி எங்கள் வீட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சுத்தமாக கிடையாது. ஸோ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருங்க. ஸோ இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனால் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வர அந்த ஓடை வந்து இருக்குது. ஸோ அந்த ஓடையில் போய் பார்க்க போகிறோம் எந்தளவு வந்து தண்ணி வருதுன்னு. ஏன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா புழல் பூண்டி இதெல்லாம் வந்து திறக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த வழியாக தான் போயிட்டு எண்ணூர் கடற்கரையில் வந்து அந்த தண்ணிலாம் போயிட்டு கலக்கும். ஸோ நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஸோ நிறைய வந்து இந்த வீடியோவில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மீன்லாம் நிறைய பிடிப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் எப்படி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஓடை வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, இந்த லைனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு இடம் இருக்குது ஸ்டேஜ் ஸ்டேஜாக. ஸோ நம்ம போயிட்டு ஒரு ஒரு ஸ்டேஜாக இருக்க இடத்துல வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ் வந்து. ஸோ இங்கே வந்து தண்ணி வந்து எந்த அளவு இருக்குதுன்னு தெரில. ஸோ நம்ம வந்து பக்கத்தில் போயிட்டு பார்ப்போம். ஸோ எந்தளவு இருக்குன்னு எனக்கு வந்து தெரில. ஸோ இங்கே வந்து நிறைய தண்ணி வந்து இப்போதைக்கு வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து காலில் வந்து திறந்து விட்டுருக்காங்க அந்த ரெண்டு டேமே. இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் மதியானத்துக்கு மேலே வந்து ஆயிரும். ஸோ இப்போ வந்து எந்தளவு தண்ணி வந்து இங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. 2015 பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே தண்ணி தான். ஸோ இந்த சைடு ரொம்பி அந்த சைடு வரைக்கும் வந்துருச்சு. ஸோ நம்ம வீடு வரைக்குமே 2015 பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வந்துருச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து அந்த அளவு வந்து வராதுன்னு நம்புகிறோம். ஸோ பார்ப்போம் எந்தளவு தண்ணி வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கடந்த நாலு நாளாக பார்த்தீங்கன்னா செம மழைன்னே சொல்லலாம். ஸோ எங்கேயுமே வெளியில் கூட போக முடியல, மழை வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது. தூரனா போகிற பேஞ்சிக்கிட்டே இருக்குது, நிப்பாட்டுற கதையே கிடையாது போல் அந்தளவு வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ தண்ணி வருதுன்னாங்க. ஸோ நம்ம இப்போ உள்ளே போயிட்டு பார்ப்போம் எந்தளவு வந்து தண்ணி வருதுன்ட்டு, தண்ணி வந்து எவ்வளோ இருக்குது தெரில. ஸோ நம்ம இங்கேருந்தே பார்ப்போம், கொஞ்சம் உள்ளே போயிட்டு பார்க்க உங்களுக்கு வந்து காற்று எந்தளவு வந்து தண்ணி வந்திருக்குன்னு. ஸோ பார்த்துருப்பீங்க அங்கே வந்து என்ன நடந்ததுன்னா அங்கே வந்து கவர்மெண்ட்லேருந்து நிற்கிறாங்க போல். ஸோ எங்களுக்கு வந்து தெரில, நாங்கள் வந்து உள்ளேயும் போகிறதுக்காக போகல, அந்த ரோட்டு முனையிலேருந்து பார்க்கறதுக்காக தான் போனோம். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே வந்து இருக்கக்கூடாது, வெளில போங்கன்ட்டாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பணிவாக சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், அவங்க வந்து எடுத்தோன்னு ஆசை சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க வேலை. ஸோ யாருக்கும் எந்த ஒரு தப்பான தவறுகள் எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க அது மாதிரி. ஸோ நம்மளும் கேட்டாச்சு. ஸோ கேட்டு அங்கே பக்கத்தில் சும்மா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படி வந்து கிளம்பியாச்சு அந்த இடத்த விட்டு. ஸோ ஸ்டேஜ் ஒன்னில் வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சென்டராக இருக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவு தண்ணி இன்னும் வரல. ஸோ இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே ஆகும் போல். ஸோ இங்கேருந்து கிளம்பி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து போனால் அங்கே வந்து ஸ்டேஜ் 2 இடம் வந்து இருக்குது. ஸோ அங்கே பார்த்தோன்னா தண்ணி இதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் மாதிரி இருக்கும். இங்கே வந்து பாலம் வந்து இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா பாலம் வந்து கெட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாலத்துக்கீழே வந்து தண்ணி போகும். அங்கே பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து மீன்லாம் பிடிப்பாங்க. ஸோ நம்ம போய் பார்க்கலாம் மீன்லாம் வந்து எப்படி பிடிக்கிறாங்க, இல்லை பிடிக்கிறாங்களான்னு தெரில இப்போ. ஸோ பிடிச்சாங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காட்டுற மீன் பிடிக்கிறதெல்லாம் வந்து எப்படி பிடிக்கிறாங்க என்னன்ட்டு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக மழை வந்து தூர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங்கில் தான் நம்ம வந்து இறங்க போகிறோம். ஸோ இறங்கி அப்படியே உள்ளே போனோம்னா நம்ம வந்து அந்த பிளேஸுக்கு வந்து போயிடலாம். ஸோ நான் வந்து கட் பண்ணிட்டு அங்கே உள்ளே போய் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ மழையும் பார்த்தீங்கன்னா நிற்க மாட்டேங்குது, மழை வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது, அப்படியே லைட் லைட்டாக தூறுது. ஸோ நம்ம வந்து உள்ளே போய்ட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இப்போ தான் வர ஆரம்பிக்குது, பார்த்தாலே தெரியும்.
ஃபுல்லாக வந்து அந்த டேம்லேருந்து திறந்து விடுற தண்ணிலாம் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ ஒரு சின்ன சினிமேட்டிக் பார்த்துட்டு ஸோ அந்த வலை போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. வலை வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து வேறு லெவலில் போடுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு மூணு நாலு பேர் வந்து இப்போதைக்கு வந்து வலை போட்டுட்ருக்காங்க. ஸோ தண்ணி வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ தண்ணி வந்து மேலே ஏறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வலை போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அண்ணனுக்கு வந்து மீன் வந்து மாட்டிக்கிச்சு போல். ஸோ எடுத்துகிட்டு வர பாப்போம் எந்த அளவு வந்து மீன் பிடிச்சிருக்காருன்ட்டு. காலிலேருந்து அண்ணன் வந்து மீன் பிடிச்சிட்டு தான் இருக்காரு. ஓ பாருங்கள், மீன் வந்து மாட்டிகிட்ருக்கு வலையில் வந்து. சும்மா அப்படி தூக்கி போடுறாரு அண்ணன் வந்து மீன் வந்து மாட்டிடுது. ஸோ பாருங்கள் பையில் வந்து எவ்வளோ மீன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பும் வேறு இடத்துக்கு போய் பார்ப்போம்னு நினச்சிட்டு இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 வந்து போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா அந்த டேமுக்கு பக்கத்தில் இருக்குது. கேமரா ஃபுல்லாக தண்ணியாவது போல். ஸோ லைட்டை துவச்சிக்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா டேமுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஒரு 1-2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். கரெக்டாக வந்து 3 கிலோமீட்டர் தான், ரொம்ப பக்கம். ஸோ இப்போ பார்த்தாலும் தெரியும் ரோடு ஸ்டார்டிங்லேருந்து தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டேம்லேருந்து திறந்து வர தண்ணிலாம் பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் வந்துட்டுருக்குது. இது வந்து ஸ்டேஜ் 1. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தண்ணியாக இருக்குது. ஸோ நம்ம போகும்போதே சொல்கிறாங்க இது வந்து உள்ளே வந்து போகாதீங்க, வண்டி வந்து எடுத்துகிட்டு போக முடியாதுன்ட்டு. ஸோ நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் தான் வந்து போக முடியுதுன்ட்டு. அதில் போனவங்களாம் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்து தள்ளிட்டு வராங்க. ஸோ போகும்போது சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே வந்து போகாதீங்க, லாரிலாம் வந்து மாட்டிகிட்ருக்குன்றாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப உள்ளெலாம் போக போகிறது கிடையாது, ஓரளவு உள்ளே போயிட்டு பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சைலன்சர் வந்து கீழே தான் இருக்குது, தண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரோடு வந்து ஓரளவு வந்து தெரியுது, ரொம்ப ஆழம் வந்து கிடையாது. டயரில் ஒரு பாதி அளவுக்கு தான் தண்ணி வந்து இருக்குது. ஸோ போ பார்ப்போம். இதில் வந்து நடுவில் வந்து ஒரு டவுன் வந்து ஆகும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஆழம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த டவுனை தாண்டிட்டோம்னா நம்ம வந்து டேமுக்கு இப்படியே வந்து போயிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஸ்டேஜ் 1 அப்புறம் பார்த்திங்கன்னா டேமுக்கு தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம். டேமில் போயிட்டு எப்படி வந்து தண்ணி திறந்து வர்றாங்க இதெல்லாம் வந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போம் இப்போ வந்து இதில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போயிட்டு ரிட்டன் ஆகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சோன்னா எல்லாம் வந்துட்டுருக்காங்கன்னு பார்த்தா ரிட்டன் ஆகிறாங்க, கார் ஏதோ நின்றுச்சு போல். ஸோ பார்ப்போம் என்ன கதைன்ட்டு. கார் பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுட்டுருக்குது. ஸோ தண்ணியில் அவ்வளோ தண்ணியில் ஆனால் அதுலேயே நின்றுட்டுருக்குது என்னன்னு தெரில. ஸோ வரும்போது பார்ப்போம் அது என்ன கதைன்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சைலன்சர் மேலே இருக்க தண்ணி வந்து படுது, ஆனால் சைலன்சர் இன்னும் முழுசாக வந்து முழுங்கலை. ஸோ அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப பெருசாக வந்து இல்லை. ஸோ போக வந்து ஆழம் வந்து அதிகமாகுது. வழியில் இருக்கவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு மேலே வந்து போகாதீங்க, இது வந்து ரிஸ்க்குன்றாங்க. ஸோ நம்ம வந்து பார்ப்போம். இந்த ஒரு அப்பாச்சி வந்து நிற்கிது. ஸோ பார்ப்போம் என்ன தான் கதைன்ட்டு. நம்ம அப்பாச்சி வந்து எடுத்துகிட்டு வரல, அது வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் வேறு லெவலாக வந்துருக்கும்னு நான் வந்துட்டு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்னும். இப்போ பாருங்கள் அந்த கல்லுக்கு இதுக்கும் எவ்வளோ ஹைட்டு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு காமிக்கும் போது எவ்வளோ இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சைலன்சரே முழுங்குற அளவுக்கு வந்து தண்ணி வந்து வந்துருச்சு. அந்த கல் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கிட்டத்தட்ட நம்ம இடுப்புக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து தண்ணி பார்த்தாலும் தெரியும் தண்ணி வந்து அதிகமாகிட்டே போகுது. ஒன்றும் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சைலன்சர் முழுங்குது. ஸோ நான் பாருங்கள் சைலன்சரே வந்து முழுங்கிடுச்சு. ஸோ அவ்வளோ தண்ணி வந்து இருக்குது. இதுக்கு மேலே போகிறது வந்து நமக்கு வந்து சேஃப் இல்லை தான் நம்ம வந்து நினைக்கிறோம். ஸோ பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். ஏன்னா இங்கே வந்து ஒரு டவுன் இருக்குது, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேலே தான் ஏறிடும். ஸோ பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்களா, வண்டி டூம் இருக்குது நினைக்கிது அவ்வளோ தண்ணி வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு டவுன் வரும், இதுக்கப்புறம் தான் எனக்கு இது வந்து மேடு. ஸோ மேட்டில் வந்து நிப்பாட்டியாச்சு நம்ம. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக வரும். இந்த பாயம் அதான் சொல்கிறது. ஏன்னா இந்த சைடு போங்கன்ற ரோட்டில் வந்து அந்த சைடு போங்க, இந்த சைடு போனீங்கன்னா லாரியே வந்து முழுங்கி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரைட் சைடில் போங்க, லெஃப்ட் சைட்லேருந்து போகாதீங்கன்றாரு. போகிறது வந்து ஆபத்துன்னு சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாரியே வந்து போக முடியலையா, நின்றுட்டு இருக்குதான் லாரி வந்து மாட்டிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைட் சைடு போங்கன்றாரு. ஸோ நம்ம என்னென்னு தெரில, பார்ப்போம் கொண்டா நின்று பார்ப்போம் இந்த இடத்துல யாராக போகிறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போகிறதா வேணாமன்ற முடிவு பண்ணுவோம். ஏன்னா போயிட்டு அங்கேயே மாட்டிக்கூடாது, ஏன்னா தண்ணி வந்து திறந்து விட்டுட்ருக்காங்க. ஸோ வேகமாக வந்து தண்ணி வந்து ஏறிட்டே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணியோட ஃபோர்ஸ் பாருங்களா, எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து தண்ணி வந்து வந்துட்டுருக்குதுன்ட்டு. ஸோ நம்ம இந்த சைடு போய் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, ஏன்னா தண்ணியில் போய் மாட்டோன்னா திரும்பி வர முடியாது. ஸோ லாரி பாருங்கள், இங்கே வந்து மேடான இடம், தண்ணி எப்படி அசித்து போகிறான் பாருங்கள்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளம் வரும், ஒரு சின்ன பிரிட்ஜி மாதிரி இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா செம பள்ளமாக இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா வெளியிலேயும் வர முடியாது, ஸோ வண்டி வந்து அப்படியே விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம், இந்த மேட்டில் வந்து இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியல, கஷ்டமாயிடும். அதனால தான் கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம். ஸோ தண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து. ஸோ அங்கே வந்து ரெண்டு பைக்கில் வந்து வராங்க, பார்ப்போம். கிளைமேட் வந்து உண்மையிலே சொன்னால் வேறு லெவலில் இருக்குது, கிளைமேட் வந்து தரமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி தண்ணியெலாம் பார்த்து, கிட்டத்தட்ட 2015 பார்த்தது இந்த தண்ணியை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடெலாம் வரவே முடியாது, கழுத்தளவு வந்து தண்ணி இருந்தது. ஸோ இப்போ வந்து திறந்து விடுற ஸ்டேஜ்னால பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக இருக்குது. இது போக போக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஏறிகிட்டே இருக்கும். ஸோ அதிகம் போயிட்டே இருக்கும், டைம் அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ என்ன சொன்னார்னா வந்துட்டு காலைல வந்து 500 கனஅடி தண்ணி தான் திறந்து விட்டாங்கன்னாங்க, இப்போ வந்து 1000 கனஅடியாக வந்து அதிகமாயிருக்காங்களாம். ஸோ தண்ணியோட லெவல் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லாரி 407 இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து வருது. ஸோ ஒரு ஹெல்ப் வேணுமா பாருங்கள், நம்மளோட பிரதர் வந்து ஒரு ஹெல்ப் வந்து பண்ணிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது ஒரு அப்பாச்சி வந்துச்சு பார்த்தீங்களா, தண்ணி வந்து அடிச்சுட்டு வர்றாரு. ஸோ அதோடய ஃப்ளக்கில் வந்து தண்ணி போயிடுச்சு போல், அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து லைட்டாக ஊதி விடுறோம். ஸோ அந்த டிரைவர் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சிலேருந்து வரன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஃப்ளக்கில் வந்து ஊதி அந்த வாட்டர்லாம் வந்து எடுக்கிறாரு. ஸோ இவர் வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுங்க. உங்களுக்கு அறிவோ அறிவுனே, அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா, ஏதோ என் கஷ்டகாலம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்பி போயிடலான்ற ஐடியாவில் வந்து இருக்கும். பையா பாருங்கள் அப்படியே வந்து அடிச்சு பிச்சுட்டு எடுத்துட்டு வராங்க. அங்கே வந்து ஒரு பேஷன் ப்ரோ அது ஒன்று மாட்டிக்கிச்சு. ஸோ யூடியூப் சேனல் பையா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சைடு வந்து ரொம்ப ஆழமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ திரும்பி போய் பார்ப்போம், எப்படி போக முடியுதா போக முடியலான்றது நம்மளுக்கு வந்து தெரில. ஸோ ஜிபே பாருங்களா, அந்த இடத்துல இங்கே வந்து கொஞ்சம் மேடாக இருக்கனால ஏறி வருது. அங்கே ஜிபே வந்து அப்படி பாதி வந்து கிட்ட முழுங்கி தான் வருது ஜிபே வந்து. ஸோ ஜீப்காரே பார்க்குறாரு போக முடியுமா என்னன்னு தெரிலன்ட்டு. ஸோ நம்ம வந்து இந்த சைடு போய் மாட்டிக்க வந்து விரும்பலை. ஸோ ரிஸ்க் எடுக்க வந்து விரும்பலை. ரிஸ்க் வந்து எடுக்கிறது ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிஸ்க் வந்து எடுக்க முடியாது, ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து செம ஃபோர்ஸாக வந்து வந்துட்டு இருக்குது. இப்போ போய் நம்ம மாட்டினோன்னா வெளியிலையும் வர முடியாது உள்ளேயும் போக முடியாது. ஸோ நடுவில் வந்து மாட்டிப்போம், அப்புறம் ரொம்ப வந்து கஷ்டம்தான் பண்ணோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்ப வேண்டியதாக. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பேஷன் ப்ரோ வந்து தள்ளிட்டு போய்ட்டுறாங்க. ஸோ வேறு வழி இல்லை, நம்மளே வந்து போயிடுவோம். இதுக்கு மேலே வந்து ரிஸ்க் எடுத்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ வண்டியை வந்து லைட் லைட்டாக ஆஃப் ஆகிற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா இங்கே வந்து நம்ம வரும்போதே பார்த்தீங்கன்னா சைலன்சர் மேலே வரைக்கும் தண்ணி இருந்தது. ஸோ எப்படி போக போகிறோன்னு தெரில. ஸோ எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும், பார்ப்போம் போயிடுவோம், எப்படினாலும் கிளம்பி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வழியாக இல்லாமல் வேறு வழியாக சுற்றிட்டு போயிட்டு நம்ம வந்து அந்த டேம் வந்து பார்க்கலாம். ஸோ டேம் வந்து எப்படி வந்து இருக்குது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து போய் பார்க்க முடியாது. ஸோ இப்படி கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் வந்து சுற்றி தான் போய் பார்க்கணும். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து நம்ம போகிற பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு ரோடு இதுலேருந்து போயிட்டு அந்த ரைட் சைடு ரோடுக்கு வந்து மாறுங்க, அந்த சைடு வந்து ஆழம் கம்மியாக இருக்குன்றாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தூரத்தில் அந்த கட்டிங் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு மாற வேண்டியதான். பார்க்குற எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அதை தான் சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், அப்படியே போயிட்டு ரைட் சைட்லேருந்து மாற வேண்டிதான். ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நம்மளும் கடைசியில் வந்து தள்ளுற மாதிரி தான் ஆகிடுச்சு. சைலன்சருக்கு மேலே வரைக்கும் தண்ணி வந்து வந்துருச்சு, என்ன பண்ணுறது. ஸோ வேறு வழியில் தள்ளிகிட்டே போன்ற சூழ்நிலை ஆகிடுச்சு. அப்படியே தள்ளிகிட்டே போக வேண்டியதான் கொஞ்ச தூரம். ஸோ தள்ளிகிட்டே போயிட்டு கொஞ்ச தூரத்தில் வந்து மேடு எதாக இருந்தால் அங்கே வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து அப்படியே வந்து வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஜாலியாக வந்து விளையாடிட்டுருக்காங்க எல்லோரும் வந்து உக்காந்துக்கிட்டு. ஸோ தண்ணினால் வேறு லெவலில் இருக்குங்கள. கடைசியில் பார்த்தோன்னா நம்மளே வந்து தள்ளிட்டு போகிற நிலைமை ஆயிடுச்சு. எவ்வளோ தூரம் வந்தோம் பார்த்திங்களா, அவ்வளோ தூரமாக அப்படியே வந்து திரும்பி தள்ளிட்டு தான் போனோம். ஸோ டேமுக்கு வந்து இது வந்து ரொம்பவே பக்கம். ஸோ இப்படி வந்து போயிடலான்னு பார்த்தோம், ஆனால் போக முடியல. அந்த பேஷன் ப்ரோ தள்ளிட்டு வந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க, எவ்வளோ வந்து முழுங்கிருக்கு பாருங்களா, வண்டி வந்து கிட்டத்தட்ட பாதிக்கிட்ட வந்து முழுங்கிருக்குது. ஸோ அதான் சொல்கிறேன்னா ப்ரோ செம வெறுப்பாயிடுச்சு, அப்படியே வந்து போயிடலாம் போல், போகும்போதே சொன்னால் உள்ளே வந்து போகாதீங்கன்ட்டு கேட்காம வந்தோம், இப்போ வந்து மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாங்களும் அதே மாதிரி தான் போகும்போதே முனையிலே வந்து சொன்னாங்க உள்ளே வந்து போகாதீங்கப்பா, உள்ளே வந்து செம தண்ணி இருக்குது, உள்ளே போனீங்கன்னா வர முடியாதுன்ட்டு. ஸோ சொல் பேச்சு கேட்காம போனேன், இதுதான் தண்டனை போல். ஸோ வேறு வழி இல்லாமல் வந்தாச்சு. ஸோ பாருங்கள் அந்த கார்காரை திரும்பி வராரு பாருங்க, அவருக்கும் பாருங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே தண்ணியாக தான் இருக்குது. ஸோ இந்த தண்ணியில் வந்து இப்போது நம்ம போயிட்டுருக்கும்போது அவங்க வந்து போகும்போது ஒரு அலை மாதிரி வருது.
ஸோ அதில் வந்து தள்ளுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, அப்படியே வந்து போய் தான் ஆகணும். எவ்வளோ தூரம் வந்து உள்ளே வந்தோமோ அவ்வளோ தூரம் வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து வெளில போனோம். ஸோ பார்ப்போம், அப்படியே வந்து பொறுமையாக போடி நடையாக வந்து போக வேண்டிதான், வேறு வழி இல்லை. இந்த இது பார்த்திங்கன்னா சரியான ஐட்டங்க, இந்த பிளாட்ஃபார்மாக இருக்குது பார்த்திங்கன்னா, பிளாட்ஃபார்ம் கிட்டே இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சரியான ஐட்டாக இருக்கும். ஸோ அதிலே பாருங்கள், கிட்டத்தட்ட கொஞ்சம் வரைக்கும் தான் தண்ணி வந்து இல்லாமல் இருக்குது. பாருங்கள் எப்படி அசித்து போகிறாமல. ஸோ என்ன பண்ணுறது, பேலன்ஸே கிடையாது. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா, ஒன்று தெரிஞ்சு போச்சுடா. ஸோ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ நாங்களும் இந்த பக்கம் தான் வந்தோம், அவங்க சொன்னோன்னா அப்படி திரும்பி போயிட்டோம் வர்றப்புறம் எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க சொல் பேச்சு கேட்காமல் வந்ததுனால தான் இப்போ வந்து மாட்டிகிட்ருக்கோம். ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போகிறார், 50 ரூபா பெட்ரோல் வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல ப்ரோ, இப்படியே திரும்பிட்டு போயிடலாம் போலன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா மேடு வந்து இருக்குது. ஸோ அந்த மேட்டில் போயிட்டு வண்டி ஏற்றி தூக்கி பார்ப்போம், தண்ணி இனி எதாவது இருந்தால் வெளில வந்து வந்துடும். ஸோ போய் பார்ப்போம் அந்த மேட்டில் ஏற்றிட்டு எவ்வளோ வேகமாக போகிறான் அந்த லாரி, ஆள்லாம் நடந்து போகிறாங்க, அவங்களாம் கத்திகிட்டே வர போகிறான். ஸோ கீழே கீழே ஏதாவது உழுந்தா என்ன ஆகிறது, பொறுப்பெல்லாம் வரான் நம்ம ஆள்லாம் என்ன பண்ணுறது. ஸோ பாருங்களா, சைடில் இந்த வண்டி வந்து ரிப்பேர் நினச்சோம், இந்த வண்டி ரிப்பேர் நினச்சோம், பார்த்தா கடைசியில் வந்து இந்த வண்டியை வந்து நிற்பாட்டி கழுவிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் வரும்போது நினச்சிட்றோம் இந்த வண்டி வந்து ரிப்பேர் நினச்சோம், பார்த்தா வண்டியை வந்து கழுவிட்டுருக்கானுங்க வச்சு. ஸோ இந்த மேட்டில் வந்து ஏற்றிட்டு நம்ம வந்து வண்டியை வந்து தூக்கி பார்ப்போம், உள்ளே தண்ணி இனி போயிருந்துச்சுன்னா தண்ணி வந்து வெளில வந்துடும். ஸோ தண்ணியை வந்து எடுத்து பார்ப்போம், உள்ளே தண்ணி இனி இருந்தால் வெளில எடுத்துடலாம். ஸோ வண்டியை வந்து அப்படியே வந்து தூக்கினா சரியாயிடும். ஸோ இப்போ வண்டியை வந்து தூக்குறோம், தூக்கிட்டு உள்ள தண்ணி இனி இருக்கா தெரில, உள்ள வந்து பெருசாக தண்ணி இருந்த மாதிரி இல்லை. ஸோ தூக்கியாச்சு, ஸ்டார்ட் ஆகிடு, ஸ்டார்ட் ஆகலை சுத்தம். வண்டி பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ வேஸ்ட், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.